எனது மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது ராயல் பாவா இங்கிலீஷ் வெர்டபிள் ஏபி செட். திரும்ப திரும்ப இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு நாளைக்கு இதில் வந்து குறைஞ்சது ஒரு 10 வினைச்சொல்லாவது அன்பு மாணவர்கள் படிக்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் 10 வெர்ப்ஸ் எவ்ரிடே. ப்ளீஸ் நோட் தட் ஈச் அண்ட் எவ்வரி வெர்ப் ஹேஸ் பின் எக்ஸ்பிளைன்டு வித் எக்ஸாம்பிள்ஸ். சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன், மீனிங் இன் தமிழ் கொடுத்துருக்கேன், ப்ரெசன்டென்ஸ் வெர்ப்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்ப்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் இப்போ நம்ம வந்து இந்த வினைச்சொற்களை படிப்பதற்கு முன்பாக மாணவர்களுக்கு ஒரு ரிமைண்டர், நீங்கள் தயவு கூர்ந்து டென்ஸு படிக்க வேண்டும். அதற்கு அடுத்து ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸும் படிக்க வேண்டும். இது படித்தாதான் இந்த வெர்ப் டேபிளுடைய யூசேஜ் வந்து உங்களுக்கு நன்றாக பயன்படும். இது மனதில் கொள்ளவும். மோரோவர், எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக, தமிழ் மாணவர்களுக்காக இது உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் ஆகும். 421 நிலை குலைந்து கீழே விழு. நிலை குலைந்து கீழே விழு. கொலாப்ஸு கொலாப்ஸுடு கொலாப்ஸுடு கொலாப்ஸு. ஹீ கொலாப்ஸுடு and died of a heart attack. He collapsed and died of a heart attack. அவன் நிலை குலைந்து விழுந்தான், ஹார்ட் அட்டாக், அது இருதய தாக்குதலால் இறந்தான். அது ஹார்ட் அட்டாக்கால் இறந்தான். நிலை குலைந்து விழுந்து இருதய தாக்குதலால் அவன் இறந்தான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது 422, போகும் வழியில் நிறுத்தி பேசு. போகும் வழியில் நிறுத்தி பேசு. அப்போ இதுக்கு என்னது? கோலர், கோலர்டு, கோலர்டு, கோலர்டு. இதை வந்து காலர், காலர்டு, காலர்டு, காலரிங் ரெண்டு விதமாகவும் உச்சரிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆன் மை வே டு காலேஜ், நான் கல்லூரிக்கு போகும் வழியில், மை ஃப்ரெண்டு காலர்ட் மீ, என்னுடைய நண்பன் இடையில் நிறுத்தி பேசினான் அபவுட் ஹீஸ் ப்ரப்போஸ்டு மேரேஜ், அவனுடைய திட்டமிடப்பட்ட கல்யாணத்தை பற்றி என்னிடம் பேசினான். போகும் வழியில் நிறுத்தி பேசுங்கிறதுக்கு தான் கோலர், கோலர், கோலர்டு, கோலர்டு, கோலரிங். அப்போ நம்ம புதியதாக வார்த்தைகளை சேர்த்து கொண்டே வர வேண்டும். அதற்கு அடுத்து 423. இந்த 423 என்ன சொல்லியிருக்குன்னா, ஒப்பிட்டு பார், கொலேட், கொலேட்டட், கொலேட்டட், கொலேட்டிங். ஹீ ஹேஸ் கொலேட்டட் ஹர் டிரான்ஸ்லேஷன் வித் இட்ஸ் ஒரிஜினல், அவன் தன்னுடைய மொழிபெயர்ப்பை அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடியதோடு ஒப்பிட்டு இருக்கிறான். ஒரிஜினல் அதாவது சரியாக இருப்பதன் அதை ஒப்பிட்டு, அவள் ஒப்பிட்டு பார்த்து, அவளுடைய டிரான்ஸ்லேஷனை அவன் ஒப்பிட்டு பார்த்து இருக்கிறான். அவளுடைய டிரான்ஸ்லேஷன், அவளுடைய மொழிபெயர்ப்பை அதனுடைய ஒரிஜினலுடன், அதனுடைய சரியான படிவத்துடன் ஒப்பிட்டு பார்த்து இருக்கிறான். இது வந்து கொலேட்டட். இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதற்கு அடுத்தாப்பில் 424 சேகரி, கலெக்டு, கலெக்டட், கலெக்டட், கலெக்டிங். போலீஸ் ஹாவ் கலெக்டட் எ குட் டீல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டூரிங் இன்வெஸ்டிகேஷன். அந்த போலீஸ்காரர்கள், காவல்காரர்கள் அந்த சோதனை பரிசோதனையின் போது ஒரு நல்ல செய்திகளை
சேகரித்து இருக்கிறார்கள், சேகரித்து இருக்கிறார்கள். ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 425, போகும் பொழுது மோது, போகும் போது மோது. கொலைடிங். த கார் ஹேடு கொலைடட் வித் எ பஸ். அந்த கார் வந்து ஒரு பஸ்ஸுடன், பேருந்துடன் மோதி இருந்தது. கொலைடட், அது போகும் பொழுது மோதி இருந்தது. இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது 426, தகுந்த இடத்தில் வை. கலோகேட்டிங். ஹீ கலோகேட்டட் த வேர்ட்ஸ் இன் எ நைஸ் வே. அவன் ஒரு நல்ல நேர்த்தியான வழியில் வார்த்தைகளை தகுந்த இடத்தில் வைத்தான். இது வந்து கலோகேட்டு, ஒரு டிக்ஷனரி கூட இருக்குது, கலோகேஷன் டிக்ஷனரி. கலோகேஷன், ஆக்ஸ்போர்டு கலோகேஷன் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. கலோகேஷன், ஆக்ஸ்போர்டு கலோகேஷன் டிக்ஷனரி ஒன்று இருக்குது, அதை வாங்கி உங்களுடைய இதில் வச்சுக்கோ, ஒரு பாதுகாப்பாக ஒரு பொக்கிசமாக வைத்து கொள்ளுங்கள். அதை பாருங்கள், அதில் வார்த்தைகள் எப்படி வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை அதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தால 427, குடியேற்ற நாடு ஸ்தாபி. Colonize. இந்தியா வாஸ் காலனைஸ்டு பை த பிரிட்டிஷ். வெள்ளைக்காரர்களால், ஆங்கிலேயர்களால் இந்தியா வந்து ஒரு குடியேற்ற நாடாக ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், பேசிவ் வாய்ஸில் இருக்குது. அதுக்கடுத்த 428, வர்ணம் தீட்டு அல்லது மெருகுபடுத்து. கலரிங். ஹீ ட்ரூ எ ஹார்ட் அண்ட் கலர்ட் இட் ரெட். அவன் ஒரு இதயத்தை வரைந்து அதற்கு வண்ணக்கலர், சிகப்பு கலரிட்டான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஹர் வியூஸ் ஆர் கலர்டு பை ஹர் ஓன் பேட் எக்ஸ்பீரியன்சஸ். அவளுடைய கருத்துக்கள், எண்ணங்கள் வந்து அவளுடைய சொந்த கெட்ட அனுபவங்களால் வர்ணம் தீட்ட மெருகுபடுத்தப்படுகின்றன. இது வந்து ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு, பேசிவ் வாய்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து 429, முடிசீவு அல்லது தேடு. கோம்பு. யூ ஷுட் கோம்ப் யுவர் ஹேர். நீ உன்னுடைய முடியை வார வேண்டும் அல்லது சீவ வேண்டும். த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கோம்ப்டு த்ரூ த ரெக்கேஜ். அந்த இடர்பாடுகளுக்கு இடையே என்ன செஞ்சாங்க, தேடினார்கள், உண்மையை தேடினார்கள். அப்போ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கோம்ப்டு த்ரூ த ரெக்கேஜ், இடர்பாடுகளுக்கு இடையே அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து தேடினார்கள். இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 430, எதிர்த்து போராடு அல்லது சண்டையிடு. காம்பேட்டிங். நியூ மெசர்ஸ் ஹவ் பீன் டேக்கன் டு காம்பேட் த ரைஸ் இன் கிரைம். குற்றத்தில் இதை அதிகமாகுவதை தடுப்பதற்கு எதிர்த்து புதிய சட்டங்கள், புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன. இது வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, பேசி வாய்ஸ். இத்துடன் இந்த பாடத்தை நாம் முடித்துக்கொள்வோம். மாணவர்கள் தினசரி 10 வினைச்சொற்களை கட்டாயம் படிக்க வேண்டும். உங்களுடைய வெக்கபுலரி நாலேஜை வளர்த்து கொள்ளுங்கள். எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் தெரிந்து கொள்ள பழகுங்கள்.
நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு மாஸ்டராக வருவதற்கு எங்களுடைய ஆசை. நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள். நீங்களும் படித்து முன்னேறுங்கள். இந்த நாட்டில் மக்கள் படிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறோம். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நான் சொல்லக்கூடிய அந்த முருகேஸ்வர் யாருன்னு உனக்கு தெரியுதா? அந்த பிள்ளை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கருத்த பிள்ளை. அவங்க அப்பா வந்து ரெண்டு கொண்டாடிக்காரு. அப்பா வந்து லைன் வீடு கட்டி வாடகை கொடுத்துருக்கார். அவங்க வந்து குலம் வந்து என்ன குலம்னா யோகீஸ்வரர். யோகீஸ்வரர் என்ன குலம்? பூ கட்டுவாங்க இல்லையா? சொல்லிட்டேன். அப்பா ரீசெண்டாக இறந்தும் போனார். ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தெருலாம் இருக்காங்க. அட்ரஸ் வேணுமா? இந்த இது என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா பண்ணு.
வேறு தெரியுமா? ம், சரி வேறு தெரியும். எங்கண்ணே அட்ரஸ் எங்கே எழுதிருக்குன்னு அது ரெண்டு மூணு வருஷம் படிச்சு அக்கௌண்டன்சி அதெல்லாம் படிச்சு ஹைஸ்கூல்ல இருந்தே படிச்சு ஸ்கூல் படிக்கிறது. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஸ்கூல். இருக்கு ஃபோன் நம்பர் தான் இருக்கு. என்ன கொடுக்குறதுன்னா அக்கௌண்டன்சி, இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 2014 படிச்சு ஞான இப்போ வரும் சில நேரங்களில் இந்த வழியாக தான் போகும். இப்போ மேரேஜ்லாம் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு வரல.